இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபிப் அப்படிங்கற பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நான் வந்து லோன் எடுக்க ட்ரை பண்ணேன். சோ எவ்வளவு நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்கறாங்க அப்படினு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நிறைய அப்ளிகேஷன்ல எனக்கு இப்ப ரீசன்ட்டா ரிஜெக்ட்டட் ஆகுது. என்ன ரீசன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நேவி பர்சனல் லோன்ல வந்து 3 லாக் லோன் எடுத்துறோம். சோ 3 லாக் நம்ம வந்து லோன் எடுத்து லோன் பே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மத்த லோன் அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணா மோஸ்ட்லி ரிஜெக்ட்டட் ஆகும். ஒரு சில அப்ளிகேஷன்ல வேணா நம்மள நம்பி கொடுப்பாங்க. சோ அப்படி நமக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ல 2 லாக் 1 லாக் 1.5 லாக்லாம் அப்ரூவல் ஆயிருந்தது. சோ ஃபிப் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி ஒன்ஸ் எனக்கு வந்து 3 லாக் வரைக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்திருந்தாங்க. சோ மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சோ இந்த அப்ளிகேஷன்ல மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படினா 5 லாக் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். சோ அப்படி இருக்கறப்போ மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் நமக்கு கிடைக்கும் அப்படினு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல நான் வந்து இந்த லோனுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணேன். ஃபைனலா எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 3 லாக் வந்து எலிஜிபிலிட்டி வந்து காமிச்சிருந்தாங்க. சோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படினா இந்த 3 லாக் நம்ம வந்து லோனா எடுத்தோம் அப்படினா சோ எவ்வளவு இன்ட்ரஸ்ட் புடிக்கறாங்க, எவ்வளவு ஜிஎஸ்டி, எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன ஃபீ எல்லாம் புடிக்கறாங்க, இத பத்தின டீடைல் எல்லாமே நம்ம செக் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணேன். ஃபைனலா எனக்கு வந்து எவ்வளவு அப்ரூவல் ஆச்சுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஒரு நல்ல லோன் அப்ளிகேஷன் அப்படினு வந்து சொல்லலாம். நீங்க ஃபைனலா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா எவ்வளவு இன்ட்ரஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ போடுறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. நீங்க லோன் எடுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து வொர்த் அப்படி சொல்லலாம், ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. சோ இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத லைவாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் கொடுக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரையிலையும் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 1 லாக்குக்கு மேலே வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபிப்புங்கிற அப்ளிகேஷன், நேவி பர்சனல் லோனில் ட்ரை பண்ணலாம், கிரெட் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணலாம். கிரெட் ஆப்பில் ட்ரை பண்ணணும்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கணும், அதில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு பேடிஎம்மோட அப்ளிகேஷன், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வேணால் பாருங்கள். ஸோ பேடிஎம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லாக் வரைக்கும் லோன் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லாக் சம்திங் அமௌண்ட் எனக்கு கூட அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 லாக்குக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரிடா இல்லை சிங்கிளா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ்ஸு, லோக்காலிட்டி எல்லாத்தையுமே கிளியராக என்டர் பண்ணிவிட்டு அதோட பின்கோடு, நெக்ஸ்ட் அதோட சிட்டியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அதிகபட்ச சேலரி எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பர்சனல் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து காமிப்பாங்க. பட் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் கிடையாது, இதை வந்து நம்பிடாதீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 லாக் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ 3 லாக்கு கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அப்ளை பண்ணேன். பட் ஃபைனலாக நடந்தது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு ப்ரொவைட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து லோன் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம், இல்லைனா ஃபிசிக்கலாக ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேங்க் ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் உங்களோட பேங்க் இருந்ததுன்னா அதில் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சர்ச் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பேங்க் கேட்டகரியும் இருக்கும். இதில் உங்களோட பேங்க் நேம் வந்து டைப் அடிச்சிக்கோங்க. டைப் அடிச்சிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு
ரெண்டு மெத்தட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மெத்தடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது சேஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுது அப்படின்னா அப்லோடு பிடிஎஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனெலாம் வெரிஃபை பண்ணலை, நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி லாஸ்ட் 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் இல்லைனா 3 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் இவங்க எத்தனை மந்த்துக்கு கேட்டிருக்காங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் 3 மந்த் ஸ்டேட்மெண்ட் 1 PDF நான் வந்து சிங்கிள் PDF அப்லோட் பண்ணேன், அதனால இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே PDF அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியான இதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 1st May 31st வரைக்கும் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, அந்த டேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் இருக்கும்ல, அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களோட லோன் வந்து அப்ரூவல் ஆகுதா ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு அப்ரூவலான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 29,000 மட்டும்தான் அப்ரூவலாக இருந்தது. ஸோ 3 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபைனலாக நமக்கு அப்ரூவல் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 29,000 ரூபாய் மட்டும்தான் அப்ரூவல் ஆயிருந்தது. சரி, இந்த 29,000 ரூபாய் நம்ம வந்து லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வட்டி வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எதனால் எனக்கு வந்து இவ்வளோ கம்மியான அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்தது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 29,000 ரூபாய் நம்ம வந்து லோனாக எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து 960 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 960 ரூபா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. ஸோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்லேருந்து டெபிட்டட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த 29,000 ரூபா லோன் அமௌண்ட் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். பட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீயை வந்து சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ 960 ரூபா 29,000 ரூபாய்க்கு. ஸோ அது அந்த ப்ராசஸிங் ஃபீயை வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து உங்களோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 29,960 ரூபா அப்படிங்கிற மாதிரி கம்மி அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29,960 ரூபா. பட் நமக்கு அப்ரூவலான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 29,000 தான். பிறகு எப்படி அந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீ. நெக்ஸ்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்கோரல் ஆப்ஷனை நீங்கள் வேரி பண்ண முடியாது. இந்த லோன் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து வேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகபட்ச அமௌண்ட் வந்து 29,960 ரூபா. இதில் உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோரல் பட்டனை ஸ்கோரல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 6 மந்த் கொடுத்துருக்காங்க. மினிமம் இதை வந்துட்டு நீங்கள் 3 மந்த் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்கோரல் பட்டன் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஸ்கோரல் பண்ணி உங்களுக்கு வந்து 3 மந்த் வேணுமா 4 மந்த் வேணுமா இல்லை 5 மந்த் வேணுமா இல்லை அதிகபட்ச மாதமாக 6 மந்த் வேணுமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு நம்ம வந்து இஎம்ஐயில் வந்து இந்த லோனை எடுக்கிறோம் அப்படின்னா 2,676 ரூபா நமக்கு வந்து வட்டியாக போடுறாங்க. அடிஷ்னலாக ஒரு 960 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ அதையும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டு. இதை தவிர இதில் வேறு எந்த ஒரு ஃபீயுமே பிடிக்கல. ஒன்று இன்ட்ரெஸ்ட், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. இந்த ரெண்டு ஃபீ மட்டும் தான் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக லோன் வந்து டெபிட்டட் ஆகாது லோன் அமௌண்ட்டில். ஸோ அதனால் வந்து இது வந்து லோன் எடுக்கிறதுக்கு ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற லோன் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ, GST, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபீ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீயை போட்டு நம்மகிட்ட வந்து நிறைய அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. பட் இதில் வந்து 29,000 to 960 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த KYC வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து OTP மூலமாக வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான இநாச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டீட்டெயிலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 3 லேக் வரைக்கும் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது.
பட் எனக்கு ஃபைனலாக ஸ்லோ ஆனது வந்து பார்த்திங்கன்னா 29,000 மட்டும்தான். என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து இன்ஸ்டண்ட்டாகவே உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுவான் இந்த லோனை எடுக்க வைக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தது, நான் வந்து அபவுட் 2 lakh எனக்கு வந்து லோன் வேணும், அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் ஆல்ரெடி வந்து லோன் எடுத்து இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ அந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு 29,000 மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 months வரைக்கும் இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு லோன் இஎம்ஐ போயிட்டு இருக்குது, 3 lakh லோனுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கன்சர் பண்ணி தான் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 lakh வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கும். நிறைய அப்ளிகேஷனில் நமக்கு வந்து 2.5 lakh வந்து எலிஜிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட்டான அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்.